வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூலகவட்டம். இப்போ சூலகவட்டம்னு எடுத்துகிட்டிங்கன்னா சூலகம் அப்படிங்கிறது மலரினுடைய பெண் இனப்பெருக்கு உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சூலக முடி, சூலகத்தண்டு, சூலகப்பை அப்படின்னு மூன்று பாகங்கள் இருக்குது. இப்போ அதாவது சூலகம் பிஸ்டில் அகன்ற அடிப்பகுதியான சூலகப்பை, நீண்ட பகுதியான சூலகத்தண்டு, மகரந்த மேற்கும் மேல் பகுதியான சூலக முடி. ஸோ இவங்களால் தான் ஆனது தான் இந்த சூலகம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? சூலகப்பை காம்பு ஸ்டைப்புடைய சூலகப்பையை ஸ்டெபிடேட் சூலகப்பை என அழைக்கலாம். சூழ் இலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இவை சூலக வட்டத்தின் உறுப்புகளாகும். சூலக வட்டம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சூலக இலைகளால் ஆனது. சூலக இலைகள் தனித்தவையாகவோ இணைந்தோ காணப்படும். அதாவது சூலகம் அப்படிங்கிறது தனியாக சொல்கிறது தான் சூலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நிறைய இருந்தாங்கன்னா அவங்கள சூலக இலைகள் அதாவது சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த சூழ்நிலை அப்படிங்கிறவங்க ஒன்று தனித்து காணப்படலாம், இல்லைனா இணைந்து ஒரே இதாக காணப்படலாம். சூலக இலைகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒற்றை சூலக இலை அதாவது ஒரு சூலக இலை மட்டும் காணப்படும், ஃபேபேசி. இரட்டை சூலக நிலை இரண்டு சூலக இலைகள் காணப்பட்டுச்சுன்னா அது ரூபியேசி. மூன்று சூலக இலை கொண்டது வந்து பார்த்தோன்னா குக்கர்பிட்டேசி. நான்கு சூலக இலைகளை கொண்டது லேமியேசி. பல சூலக இலைகள் வந்து பார்த்தோன்னா நிம்பியேசி. நிம்பியேசி அப்படிங்கிறது தாமரை அள்ளி குடும்பத்தை சேர்ந்தது, ரைட்டா? ஸோ அடுத்து சூலக இலையினுடைய இணைவு. இது வகைப்பாட்டிலின் முக்கியமானது ஒரு பண்பு. ஏன் அப்படின்னா இந்த சூலக இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எத்தனை சூலக இலைகள் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத வச்சும் என்ன பண்ணியிருக்காங்க, தாவரங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இணையாச் சூழ்நிலை சூலகம் மூடுவிதை தாவரங்களின் மூதாதைய நிலை கொண்டதாக பொதுவாக கருதப்படுது. அதாவது இணையா சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மூடுவிதை தாவரங்கள் எது ஆஞ்சியோஸ்பெம்களுடைய மூதாதையர் நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூதாதையர் நிலை ஆஞ்சியோஸ்பெமுக்கு மூதாதையர்னா யார், ஜிம்னோஸ்பெம்கள், டெரிடோஃபைட்டுகள் தான், ரைட்டா? ஸோ இப்போ அவங்களுடைய வழித்தோன்றலேருந்து வந்தது தான் இந்த இணையா சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதாவது அப்போகார்பஸ் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனித்த சூலகிலையானது. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா அன்னோனா. இப்போ ஆஞ்சியோஸ்பெம்களுடைய முதல் ஃபேமிலியை வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன ஃபேமிலி எடுத்தோன்னா அன்னோனேசி ஃபேமிலி தான் பார்ப்போம். ஸோ இந்த அன்னோனேசி அப்படிங்கிறது சீதாபுளச்செடி. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா இணையா சூழ்நிலைகள் தான் காணப்பட்டிருக்கும், ரைட்டா? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட இணையா சூழ்நிலைகள். அடுத்து இணைந்த சூலக இலை அப்படிங்கிறது சின்கார்பஸ். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சூலக இலைகளால் ஆனவை இணைந்து காணப்படும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா சிட்ரஸ், தக்காளி. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா இணையா சூழ்நிலை ஃபஸ்ட்டு பிக்சரு. ஸோ அதில் மூன்று சூழக இலைகளும் எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு வட்டமும் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக சூழல்களோடு காணப்படும். ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இணைந்த சூழ்நிலை. ஸோ இப்போ இவங்கள் வந்து பார்த்தோன்னா மூணு ஒரே வட்டத்துக்குள்ளார சூழானது ஒட்டி காணப்படக்கூடியது, ரைட்டா? அடுத்தது சூலகாரைகளினுடைய எண்ணிக்கை. சூலகப்பையினுள் சிறப்பு வகை திசுவான பிளசண்டா சூழ் ஒட்டு திசுவின் மேல் சூழ்கள் காணப்படும். ஸோ அப்போ பிளசண்டா மேலே தான் சூழானது ஒட்டு திசுகள் ஒட்டி காணப்படுது. செப்டம் என்பது சூலகப்பையின் குறுக்குச்சுவர் அல்லது பிரிவினை பகுதி. ஸோ செப்டம் அப்படிங்கிறது என்னது, சூலகப்பையினுடைய குறுக்குச்சுவர் பகுதி, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த அறைகளாக பிரிக்கக்கூடியது. சூலகப்பையின் சுவர்களும் செப்டாக்களும் உருவாக்கும் வெற்றிடம் சூலக அறை, லாக்யூல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து சூழ்கள் வந்து ஒட்டி காணப்பட்டு இருப்பாங்க. இதே போல் நான்கு அறை சூலகப்பை, ஐந்து அறை சூலகப்பைகளும் சூலகப்பை அறைகளின் எண்ணிக்கை நான்கு அல்லது ஐந்துக்கு ஏற்றாற்போல் முறையே காணப்படும். ஏற்றாற்போல் முறையே காணப்படும். ஒன்றுக்கு மேல் அறை உள்ள சூலகப்பைகள் ப்ளூரி லாக்குலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும், ஈரறை சூர்ப்பை கிரசான்ட்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த அவரை விடி வதி விதத்தில் காணப்படும். ஸோ இது ஒரு லாக்கியூல், இது ஒரு லாக்கியூல், அதாவது ரெண்டு அறைகள் கொண்டிருக்கும். அறைகளினுடைய அந்த விளிம்பு பகுதியில் சூழ்கள் ஒட்டியிருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவரை சூலகப்பை அப்படின்னு சொல்லுவோம். வாழை மரத்தில் இருக்கிறது மூன்று அறைகள் காணப்படக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா நான்கு அறை சூலகப்பை, அதாவது பிராசிகா கடுகு செடியில் வந்து சொல்லுவோம். அதில் எல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து லாக்யூல், அதாவது சூலக அறை, ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ஐந்தரை சூலப்பை சூலகப்பை ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடியில். ஸோ இதில் லாக்யூல் எல் அப்படிங்கிறது லாக்யூல், ஐந்து சூலக அறைகளை கொண்டிருக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பூத்தளத்தின் குறுக்கப்பட்ட இடைக்கணுவின் நீட்டுறாங்க, அதாவது புள்ளி அள்ளி பூத்தள இடைக்கணு ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். அள்ளி வட்டத்திற்கும் புள்ளி வட்டத்திற்கும் இடையே பூத்தளத்தின் இடைக்கணி பகுதி நீச்சியுற்று காணப்படும். எடுத்துக்காட்டு கேரியோ ஃபில்லிச்சி சைலின் கொனைடியா அப்படிங்கிறது. அதாவது புள்ளி இதழுக்கும் அள்ளி இதழுக்கும் இடையே ஒரு காம்பு நீண்டு காணப்படும். ஸோ இப்போ அதுக்கு பேர் என்னென்னா ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா?
இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ கீழே காம்பு பகுதி, காம்புக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புள்ளி வட்டம் இருக்கும், புள்ளி இதழ்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா மேலே சிகப்பு கலராக இருக்கிறது அள்ளி வட்டம். ஸோ புள்ளி வட்டத்துக்கும் அள்ளி வட்டத்துக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தஃபோர், ஒரு காம்பு மாதிரி நீண்டுட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா புள்ளி அள்ளி பூத்தலை இடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அள்ளி ஆணக இடைக்கணும், அதாவது ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அள்ளி இதழுக்கும், அதாவது அள்ளி வட்டத்திற்கும் மகரந்தத்தால் வட்டத்திற்கும் இடையே உள்ள இடைக்கணு பகுதி நீண்டு காணப்படும். அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ரோஃபோர் அல்லனா அள்ளி ஆணக இடைக்கணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அது, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆணக பெண்ணக இடைக்கணு அல்லது கைனோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மகரந்தத்தால் வட்டத்திற்கும் சூலக வட்டத்திற்கும் இடையே உள்ள இடைக்கணு பகுதி நீண்டு காணப்படும். இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆணக பெண்ணக இடைக்கணு. எடுத்துக்காட்டு வந்து கப்பாரிஸ் தாவரத்தில், ரைட்டா. அடுத்தது ஆண் பெண்ணக இடைக்கணு அல்லது பெண் ஆணக இடைக்கணு, கைனான்ட்ரோஃபோர் அல்லது ஆண்ட்ரோகைனோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அள்ளி வட்டத்திற்கும் மகரந்தத்தால் வட்டத்திற்கும் இடையே உள்ள பகுதியும் மகரந்தத்தால் வட்டத்திற்கும் சூலக வட்டத்திற்கும் இடையே உள்ள பகுதியும் இரண்டுமே நீண்டு காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் கைனான்ட்ராப்சிஸ் அப்படி, சாரி, ஆண் பெண்ணக இடைக்கணு, பெண் ஆணக இடைக்கணு அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா கைனான்ட்ராப்சிஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அள்ளி வட்டத்துக்கும் மகரந்தத்தால் வட்டத்துக்கு இடையே ஒரு கணுப்பகுதி நீண்டும், மகரந்தத்தால் வட்டத்துக்கும் சூழ வட்டத்துக்கு இடையே கணுப்பகுதி நீண்டும் காணப்படுறாங்க இல்லையா. ஸோ இதனால தான் இது கைனான்ட்ராப்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. அடுத்தது சூலகப்பையின் அமைவிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூலகப்பை மலரின் மற்ற பாகங்களுடன் எங்கு ஒட்டியிருக்கிறது என்பதை குறிப்பிடுவது. இது கீழ்கண்டவர் வகைப்படுத்தப்படும். அதாவது சூலகப்பையில் வந்து பார்த்தோன்னா சூலகப்பை மலரினுடைய மற்ற பாகங்களுடன் எந்த இடத்துல ஒட்டியிருக்கு அப்படிங்கிறது தான். இதில் மேல்மட்ட சூலகப்பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகை சூலகப்பையில் புள்ளி அள்ளிதழ்கள் மகரந்தத்தாள்கள் சூழ்பையின் அடியில் ஒட்டியிருக்கும். ஸோ இப்போ சூழ்பை மேலே இருக்கும், சூலகம் கீழே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா மேல்மட்ட சூழ்பை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீழ்மட்ட சூலகப்பை, இந்த வகை சூலகப்பையில் புள்ளி அள்ளிதழ்கள் மகரந்தத்தாள்கள் சூலகப்பையின் முனையில் ஒட்டியிருக்கும். அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புள்ளி அள்ளி இதழ் மகரந்த இதழ்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூலகத்தினுடைய மேற்பகுதியில் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு பேர் கீழ்மட்ட சூலகப்பை அப்படின்னு பேர், ரைட்டா. அரைக்கீழ்மட்ட சூலகப்பை அப்படின்னா இவ்வகை சூலகப்பையில் புள்ளிகள் அள்ளிகள் மகரந்தத்தாள்கள் அல்லது ஹைப்பந்தயம் சூலகப்பையின் மையத்திற்கு அதிகே ஒட்டியிருக்கும். சூலகப்பையினுடைய மையத்திற்கு அருகே ஒட்டியிருக்கிறதுனால இவங்களுக்கு பேர் அரைக்கீழ்மட்ட சூலகப்பை அப்படின்னு பேர், ரைட்டா. அடுத்து பூத்தளத்தில் பூவிதல் மகரந்தத்தால் வட்டம் இணைந்திருக்கும் விதம் அப்படின்னு எடுத்தோன்னா மலரில் பூவிதல் வட்டம் மகரந்தத்தால் வட்டத்தின் அமைவிடத்தை குறிப்பது. சூலகப்பைக்கு ஹைப்பந்தியம் இருந்தால் அதற்கு ஏற்ப அமைவிடம் வேறுபட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்ப்போம் பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூத்தளத்தில் பூவிதல் அல்லது மகரந்தத்தால் வட்டம் இணைந்திருக்கும் விதம். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறோம், புள்ளி அள்ளி மகரந்தத்தால் எல்லாமே மகரந்தப்பைக்கு, அதாவது சூலகத்துக்கு கீழே இருக்கிறது. பெரிகைனஸ் அப்படிங்கிறது அந்த நுனி பகுதியில் இருக்கிறது. எபிபெரிகைனஸ் அப்படிங்கிறது சூலகப்பையினுடைய மேல் பகுதியில் காணப்படுறது. எபிகைனஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், மேலே ஒரு நீச்சி இல்லாமல், அதாவது இன்வ்லோக்கர் இல்லாமல் தனியாக காணப்படுறது. எபிஹைப்போகைனஸ் அப்படிங்கிறது அந்த நடுவில் காணப்படுறது, ரைட்டா. அடுத்து முக்கியமான ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சூலகப்பையில் சூழ் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்திற்கு சூழ் ஒட்டுமுறை என்று பெயர். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த சூலகப்பையில் எந்த இடத்துல இது ஒட்டியிருக்கு அப்படிங்கிறது தான், ரைட்டா. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா விளிம்பு சூழ் ஒட்டுமுறை. நம்ம ஃபேபேசி குடும்பத்தவரங்கள் அவரக்காய் செடியிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி தான் என்ன இருக்கும், அந்த சூலகப்பையானது சூழ்களானது அதனுடைய விளிம்புகளில் ஒட்டியிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் விளிம்பு சூழ் ஒட்டு அப்படின்னு பேர். அடுத்து தடுப்பு சுவர் ஒட்டு அப்படின்னா உள்ள சூலக அறைகள் இருக்கு இல்லையா, சூலக அறையில் அந்த பிரிக்கக்கூடிய அந்த சுவர்கள், அந்த சுவர்களில் ஒட்டி காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தடுப்பு சுவர் சூழ் ஒட்டு முறை அப்படின்னு சொல்கிறோம், சூப்பர்ஃபிஷியல், ரைட்டா. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா நிம்ஃபேசி குடும்ப தாவரங்களில் காணப்படுறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா தனித்த மைய சூழ் ஒட்டுமுறை. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, பல சூழ்நிலை கொண்ட குறுக்குச்சுவர் அற்ற இணைந்த சூலகப்பையில். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா குறுக்குச்சுவர் அற்ற இணைந்த சூலகப்பை காணப்படுது. அப்போ அந்த இணைந்த சூலகப்பையினுடைய மைய அச்சில் ஒட்டி காணப்பட்டுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்த மைய சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு பேர். அடுத்து அச்சு சூழ் ஒட்டுமுறை. ஸோ அப்போ குறுக்குச்சுவர் இருக்கு இல்லையா, குறுக்குச்சுவர்களுடைய அந்த கோணத்தில்,
பல சூளைகளுடைய இணைந்த சூலகப்பையின் மைய அச்சிலிருந்து தோன்றுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இதுக்கு பேர் என்னது, அச்சு சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவர் சூழ் ஒட்டுமுறை, இப்போ பெரைட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஓர் அறை கொண்ட பல சூழலுடைய இணைந்த சூலகப்பையினுடைய சுவர்களின் மீது அல்லது சூழ்நிலைகள் சந்திக்கும் இடங்களில் சூழொட்டு தொசு காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சுவர் சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு பேர். ரைட்டா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா கடுகு, ஆர்ஜிமோன், அப்புறம் வெள்ளரிக்காய் செடி. ஸோ அடிசூழ் ஒட்டுமுறை அப்படிங்கிறது ஓர் அறை கொண்ட சூழகப்பையினுடைய அடிப்புறத்தில் சூழொட்டு தொசு ஒட்டி காணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பேர் அடிசூழ் ஒட்டுமுறை அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா சூரியகாந்தி, ஆஸ்ட்ரேசி, இது எல்லாமே. ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மலர் வரைபடம் இல்லைன்னா மலர் சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மலர் வரைபடத்தையும் மலர் சூத்திரத்தையும் நம்ம பார்க்குறோம். ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா. ஸோ இதனுடைய உருவாக்கும் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மலர் சூத்திரம் என்பது ஒரு மலரின் சிறப்பம்சங்களை பற்றி எளிதான முறையில் விளக்கும் வழிமுறை. அதாவது இந்த மலர் சூத்திரம் என்பது இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவை நம்ம எழுதணும் அப்படின்னாலே அந்த மலருடைய பண்புகள் கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும், இதுதான் அந்த மலர் அப்படின்னு. அப்போ ஒரு மலர் சூத்திரத்தை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், மலர் வரைபடத்தை உருவாக்க முடியும். இந்த மலர் இப்படி தான் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ மலர் வரைபடம் என்பது மலரின் குறுக்குவெட்டு தோற்றத்தை விளக்கப்படமாக குறிக்கும் முறை. மலரின் வட்ட அடுக்குகள் மேலிருந்து பார்ப்பதை போன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது நமக்கு வந்து உள்ள அந்த 3D எஃபெக்ட்லாம் தெரியாது, 2D எஃபெக்ட்டு தான். அதாவது மேலேருந்து பார்க்கவே வட்டமாக தெரியும். அதில் எப்படி அந்த மொட்டுக்களில் புள்ளி இதழ் அள்ளி இதெல்லாம் ஒட்டி இருக்குதோ, மகரந்தத்தாலெலாம் ஒட்டி இருக்குதோ அந்த அமைப்பு தான் நமக்கு தெரியும். ரைட்டா? பூவடிச்செதில், பூக்காம்புச்செதில், பூவின் மற்ற பாகங்களின் எண்ணிக்கை மற்றும் அமைந்திருக்கும் விதம், இணைவு, தழுவு அமைவு, சூழொட்டு முறை அனைத்தும் விளக்கப்படமாக இதில் இருக்கும். ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம வந்து மலரின் வரைபடம் மற்றும் மலரின் சூத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மலரை கொண்டுள்ள கிளை, மலரை கொண்டுள்ள கிளை மலரின் மைய அச்சாகும். மையச்சை நோக்கியுள்ள மலரின் பக்கம் மலரின் மேல் பக்கமாகும். பூவடிச்சதிலை நோக்கியுள்ள மலரின் பக்கம் மலரின் கீழ்ப்பாகமாகும். மலரின் பல வகையான பாகங்கள் வட்ட அடுக்குகளாக அமைந்திருக்கும் விதமாக காட்டப்படுகிறது. ரைட்டா? ஸோ இதில் கீழ்கான ஆங்கில சுருக்கங்களும் குறியீடுகளும் நமக்கு மலர் சூத்திரத்தில், அதாவது ஃப்ளோரல் ஃபார்முலாவில் நம்ம கொடுக்குறோம். இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா பிஆர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பூவடிச்செதில் உடையவை, அதாவது பிராக்டியேட் அப்படின்னு சொல்லுவோம். பிராக்டியேட் அப்படிங்கிறது பூவடிச்செதில். பூவடிச்செதில் அப்படின்னா என்னது, பூக்களுக்கு அடியில் செதில்கள் மாதிரி காணப்படுறது, பூவினுடைய அடிப்பகுதியில். ரைட்டா? அதுதான் பூவடிச்செதில். அடுத்து இபிஆர் அப்படின்னா பூவடிச்செதில் அற்றவை அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இப்ராக்டியேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆர்எல், பூக்காம்பு செதிலுடையவை. அதாவது அந்த பூ காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பினுடைய அடிப்பகுதியில், அதாவது பூக்காம்பும் அதை ஒட்டி இருக்கிற பகுதியில் செதில்கள் இருந்துச்சுன்னா அவங்கள பூக்காம்பு செதிலுடையவைன்னு சொல்கிறோம். இபிஆர்எல் அப்படின்னா பூக்காம்பு செதில் அற்றவை, அதாவது இப்ராக்டியோலேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வட்டம் போட்டு உள்ள நடுவில் ப்ளஸ் குறி போட்டோன்னா அவங்க ஆர்எஸ் சமச்சீருடையவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது பர்சன்டேஜ் குறி போட்டோன்னா இருப்பக்க சமச்சீர், அதாவது ஆர்எஸ் சமச்சீர் இருப்பக்க சமச்சீர்னா என்னது, சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மலரை நீங்கள் எந்த பாகங்களில் எத்தனை விதமாக எத்தனை கோணங்களில் வெட்டினாலும் அது இரண்டு சரிபாகமாக பிரிஞ்சிச்சுன்னா அது ஆர்எஸ் சமச்சீர். அதே ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இரு பக்க ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இரண்டு சமபாகங்களாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது இருபக்க சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வட்டம் போட்டு மேலே அம்புக்குறி போட்டோன்னா அது ஆண் மலர்னும், வட்டம் போட்டு கீழே ப்ளஸ் குறி போட்டோன்னா அது பெண் மலர்னு குறிக்கும். வட்டம் போட்டு அதாவது அம்புக்குறியும் ப்ளஸ் குறியும் போட்டோம் அப்படின்னா அது இருப்பால் மலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? கே அப்படிங்கிறது புள்ளி வட்டம், அதாவது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷன் கே அப்படிங்கிறது தான் கே அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். இதில் K5 அப்படிங்கிறது புள்ளி இதழ்கள் 5 அப்படின்னு சொல்கிறோம், இணையாதவை, எங்கள் ப்ராக்கெட் போடல. அடுத்து வந்து பார்த்தோன்னா K போட்டு 5 போட்டு ப்ராக்கெட் போட்டோன்னா புள்ளி இதழ்கள் 5 இணைந்தவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி சி அள்ளி வட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கொரல்லா, கொரல்லாவுடைய ஸ்பெல்லிங் பார்த்தோன்னா COROLLA, அந்த சி ஃபஸ்ட் லெட்டர் தான் நம்ம இங்கே அள்ளி வட்டத்துக்கான முதல் சிம்பிளாக சொல்கிறோம். இதில் C5 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அள்ளிதழ்கள் 5 இணையாதவை, அதே 5 ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அள்ளிதழ்கள் 5 இணைந்தவைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு C2+3 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம், ஈருதடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கொரலா வந்து 2 அடுக்குகளாக இருக்குது, 2+3 இருக்குது, 2 மடல்கள் கொண்ட மேலுதடு கொண்டவை இணைந்தவைன்னு சொல்கிறோம். அது ஏன்னா மகரந்தத்தால் வட்டம், அதாவது ஆண்ட்ரூஷியம்,
A3 அப்படிங்கிறது 3 மூன்று மகரந்தத்தாள்கள் கொண்டவை, இணையாதவை. அதே ப்ராக்கெட்டில் போட்டோம்னா இணைந்தவை. A2+2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இரண்டு அடுக்குகளில் காணப்படுது. 4 வந்து இரண்டு அடுக்குகளில் காணப்படுது, 2 வந்து பார்த்தோன்னா டைடினமஸ், 2 வந்து பார்த்தோன்னா அடுக்கில் காணப்படுது. அடுத்து ஏ போட்டு 9 போட்டு +1, 9 வந்து ப்ராக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா இரு கற்றைகள் இருக்குது, அதில் 9 ஒரு கற்றையாகவும் 1 தனித்த கற்றையாகவும் காணப்படுறது, ரைட்டா. அடுத்து 9 மகரந்த தாள்கள் இணைந்து ஒரு கற்றையாகவும், அதாவது ஒன்று மற்றொரு கற்றையாகவும் காணப்பட்டுச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம், அதாவது கிளைட்டோரியா சங்குப்பூ செடியில் இந்த அமைப்பு தான் காணப்படும். அதே C5A5 அப்படின்னு போட்டு மேலே ஒரு ஆர்ச் போட்டோம் அப்படின்னா அள்ளி ஒட்டிய மகரந்தத்தால் கொரல்லாவும் ஆண்ட்ரோஷியம், சி கொரல்லா ஏ ஆண்ட்ரோஷியம் ரெண்டும் இணைந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இனப்பெருக்க அதாவது A0 அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்கத்தன்மையற்ற மகரந்தத்தால் வளமற்றவேணும். ஜி போட்டோன்னா சூலக வட்டம் அல்லது சூலகனும், G2 போட்டோன்னா இரண்டு சூழ்நிலைகளை கொண்டு இணையாதவைன்னு சொல்கிறோம். ஜி போட்டு அதே ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அது இணைந்த சூழ்நிலைகளை கொண்டவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா G0 அதாவது பிஸ்டிலோடு மலட்டு சூலக இலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது இனப்பெருக்கத்தன்மை அற்றது. அடுத்து ஜி போட்டு கீழே கோடு போட்டோம் அப்படின்னா மேல்மட்ட சூலகப்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. அதே ஜி போட்டு கீழே போட்டோன்னா கீழ்மட்ட சூலகப்பைன்னு சொல்கிறோம். ஜிக்கு நடுவில் ஹைஃபன் போட்டோம் அப்படின்னா அது அரைக்கீழ் மட்ட சூலகப்பை அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபினிட்டிவ் போட்டோம்னா எண்ணற்ற பூவின் பாகங்களை குறிக்கிறது தான் இன்ஃபினிட்டிவ். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகரந்தத்தாளுக்கும் போட்டுக்கலாம் அல்லது சூலகத்துக்கும் போட்டுக்கலாம், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா மலர் சூத்திரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம்பல்ஸ்.